வணக்கம். லியோ படப்பிடிப்பிலிருந்து மிஸ்கின் வந்து வெளியே வந்துட்ட பிறகும் அந்த உற்சாகம், அதாவது காஷ்மீர்லேருந்து திரும்ப சென்னைக்கு வந்துட்டார். இன்னும் அவர் பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீருக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு படும் உற்சாகத்தில் இருக்கார். அது என்னென்னா, அந்த படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவம், அந்த தாக்கம், அந்த மகிழ்ச்சி, அதை எல்லாம் வந்து அவரை அறிக்கை மாதிரி கொட்டி வெளிப்படுத்தியிருந்தார். அதை தாண்டி சமீபத்தில் ஒரு விழாவுக்கு சென்றிருந்த அவர் வந்து விஜயை பற்றி அப்படி புகழ்ந்திருக்காரு. குறிப்பாக வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்பொழுது, எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து, சார் ஏதாவது தெரியாமறியாமல் அடிக்கடி பட்டுடுச்சுன்னா சாரி, அதே சமயம் வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க, சில இடங்களில் வந்து தெரியாமல் வந்து இந்த பஞ்ச்லாம் வந்து தன்னால் விழுந்துடும் அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது புதுசாக வரவங்களுக்கு இந்த டைமிங் மிஸ் ஆகும், டைமிங் அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது அதையெல்லாம் வந்து விஜய் சொன்னார். அது அந்த சீன் எடுத்த பிறகு, அந்த ஷாட் எடுத்த பிறகு விஜய் ஓடி வந்து, சார் எதுவும் அடிக்கடி படலையே அப்படின்னு விசாரித்தார். இதெல்லாம் வந்து ஒரு மாபெரும் ஹீரோ வந்து சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, ஆனால் வந்து என்கிட்ட அவ்வளோ அக்கறையாக வந்து தம்பி விஜய் வந்து நடந்துக்கிட்டார். இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு மிஸ்கின் வந்து அந்த மேடையில் சொல்லி அப்படியே அந்த மேடை அரங்கமே வந்து கைத்தட்டி மகிழ்ந்துச்சு. இதை தாண்டி வந்து மிஸ்கினும் விஜயும் கொஞ்சம் நேரம் அங்கே செட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது பழைய நினைவுகள்லாம், ரொம்ப பழைய நினைவுகள் கிடையாது, ஏன்னா வந்து விஜய் நடித்த யூத் படத்தில் வந்து மிஸ்கின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அந்த சமயங்கள் வின்சென்ட் செல்வாவிடம் அசிஸ்டண்ட்டை உதவி இயக்குனராக இருந்தபோது சில சம்பவங்கள்லாம் சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அவர் விஜயை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு சில இடத்துல சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் அந்த சமயத்தில் அது நடந்தது, இது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துருக்கிட்டதெல்லாம் வந்து ஒரு, அதாவது என்னென்னா விஜயோடைய எதுவும் தெரியும் வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவர் அதிகம் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அதை தாண்டி மிஸ்கின் மீது ஒரு அக்கறை, ஒரு அன்பு செலுத்தி வந்து மிஸ்கின் வந்து பல இடங்களில் வந்து சொல்லிகிட்ருக்காரு. லியோ படப்பிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம், லியோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வந்து விஜய் கிளம்புறாரு. இந்த சமயம் வந்து சஞ்சய் தத், அர்ஜுன் இவர்களுடைய போர்ஷன் வந்து எடுக்க போகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச அல்லது நமக்கு கிடைத்த அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, விஜய் இதில் வந்து ஒரு 50 வயது கேங்ஸ்டராக நடிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. விஜயோடைய மகளாக பிக்பாஸ் ஜனனி நடிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து லோகேஷோடைய முந்தைய படங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, மாநகரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையை வந்து கடைச்சி வச்சுட்ருப்பாங்க முனிஷ்காந்தும் அலெக்சாண்டர்ன்ற ஒருத்தர். அதன் பின்னணியில் ஒரு கதை போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே கைதிக்குள்ளே வந்தீங்கன்னா தன் மகளை தேடி வருவார் கார்த்தி. அந்த மகளை தேடி வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறாரு, கிளைமேக்ஸில் வந்து மகளை எப்படி மீட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம். மாஸ்டரில் சொல்லவே தேவையில்லை, ஒரு சீர்திருத்த பள்ளி, சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்குள் நடக்கும் கொடூரமான விஷயங்கள், 2 மரணங்கள், அது அந்த சீர்திருத்த பள்ளியில் வந்து மாஸ்டராக போகிற விஜய் வந்து என்ன சம்பவம் பண்ணுறாரு, அந்த பள்ளியில் உள்ள சிறுவர்களை எப்படி அவர் காப்பாற்றுறார், நல்வழிப்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் விக்ரம்குள்ளே வந்தீங்கன்னா வந்து தன் பேரக்குழந்தை, சின்ன குழந்தைக்காக கமல் எப்படியெல்லாம் போராடுறாரு அப்படின்னு, இந்த கஞ்சா, கொக்கைன் போன்ற போதைப் பொருள்கள் படங்கள்லையும் தாண்டி, அந்த விஷயங்களையும் தாண்டி லோகேஷ் வந்து இது மாதிரி குழந்தைகள் சிறுவர்களுக்கான கதையை வந்து உள்ளே வந்து ஒரு லைனாக கொண்டு வருவார். அதுதான் வந்து லியோலியும் இருக்கும்போது. அதனால தான் வந்து இந்த பிக்பாஸ் ஜனனி வந்து விஜயோடைய மகளாக இதில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் ஒரு அப்டேட்டாக போயிட்டுருக்கு. இதை தாண்டி வந்து வருகிற மார்ச் 14ஆம் தேதி லோகேஷோடைய பிறந்த நாள், அதில் வந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைதான் பிக் அப்டேட் ஒன்று வெளியிட போகிறாங்க அப்படின்னு விஜயோடைய ரசிகர்கள் பெருமளவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து லியோ தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு விஷயமாக வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம சொல்லவே தேவையில்லை. படக்குழு வெளியிடுதா அல்லது இயக்குனர் வெளியிடுறாரா, இயக்குனர் சார்ந்தவர்கள் வெளியிடுறாங்களான்ற ஒரு விஷயம் தாண்டி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 14ஆம் தேதி அவங்க வந்து கண்கொத்தி பாம்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா வந்து காஷ்மீர்லேருந்து வந்து மிஸ்கின் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்களுடைய போர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்ட பிறகு சஞ்சய் தத்து,
அர்ஜுன், மன்சூர் அலிகான், விஜய் இவர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எடுக்க போகிறாங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா லோகேஷுடைய நண்பரும் கதாசிரியருமான ரத்னகுமார் பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஒரு கண்ணாடியை வெளியிட்டு, இது விஜய் சதுபதியுடைய கண்ணாடி, அப்புறம் ஒரு டாகை பிடிச்சிக்கிட்டு வந்து இது எதுவும் டீகோட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு லோகேஷ் கண்ணாடி, நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே சென்னையில் போய் இருந்துட்டு நான் கூப்பிட்றப்ப திரும்பி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு அவர். அதனால் அவர் போயிருக்கார் ஒரு பக்கம் வந்து. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா வந்து படம் வந்து மே மாதம் இறுதியில் டாக்குபேஷன் முத்தத்தையும் முடிச்சுட்டு ஜூன் முதல் வாரத்தில் ஃபஸ்ட் காப்பியை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் வருது. இப்போ ஜூன் ஃபஸ்ட்டு வாரம் அந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான வேலைகள் துவங்கும் அப்படின் போது ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜயோடைய பிறந்தநாள், அந்த பிறந்தநாளில் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா வந்து இதற்கு முந்தைய பீஸ்ட் ஆகட்டும் வாரிஸ் ஆகட்டும் டீசர் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க கொண்டு வராமல் டைரெக்டாக வந்து ட்ரெய்லருக்கு போயிட்டாங்க. இப்படி இந்த விஷயங்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் இருக்குது. லியோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து அப்டேட்டுக்குள்ளே போகும்பொழுது வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து ஒரு 90 நாள் படப்பிடிப்பு, அந்த 90 நாளையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா காஷ்மீர்லேருந்து அந்த படக்குழு அப்படியே வந்து சென்னைக்கு வந்து, அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் வந்து ஒரு படத்தினுடைய பெரிய ஒரு விஷயம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டீமை ரெடி பண்ணி செய்யறதுக்கு வந்து லோகேஷ் வந்து முடிவு பண்ணியிருக்கார். அதற்கான காரணம் என்னென்னா அக்டோபர் 19 அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்ததனுடைய பரபரப்பு தான் அதற்கு காரணம். இனி அடுத்தடுத்து தொடர்ந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது, தளபதி விஜய் வந்து அவருடைய லுக்கு அவருடைய ஸ்டில்ஸு என்ன வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து ரசிகர்களும் நாமும் வந்து பெரும் ஆவலோடு காத்திருப்போம். மிஸ்கின் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லைங்களா, அந்த ஒரு இது வந்து லோகேஷ் வந்து ஒரு போர் வீரன் மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்கார். அந்த 500 பேர் படக்குழு வந்து -12 டிகிரியில் வந்து அப்படி ஒரு போர் வீரர்கள் மாதிரி அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி தம்பி விஜயோடைய அன்பில் அரவணைப்பில் நான் வந்து மகிழ்ச்சியில் நனைந்து போனேன் அப்படின்னு ஒரு விஷயம், அது பெரிய வைரலாச்சு, பேசும் பொருளாச்சு. அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து மிஸ்கினும் அவரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்ஸை வந்து வெளியிட்டு ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தார் ட்விட்டரில். அதுவும் பெரிய வைரல் ஆகிடுச்சு. அந்த ஸ்டில்ஸை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அது வந்து காஷ்மீரில் ஒரு செட்டுக்குள்ளே தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு புரியுது. வந்து அந்த செட்டை தாண்டி அவுட்டோரில் எடுக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ், ஏன்னா வந்து -12 டிகிரின் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு வந்து தெரியும். வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து படம் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் படத்துக்கு முன்னாலே வந்து டீசர் ட்ரெய்லர் மாதிரியான விஷயங்களில் வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். ட்ரெய்லர் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியிட மாட்டாங்க. ஒரு ரிலீஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, இப்போ 19ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த லியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு அக்டோபர் 10, 11, 12 தேதிகளில் வந்து ட்ரெய்லரை வெளியிடுவாங்க. அதற்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சு, அதற்கு முன்னாடியான ஒரு ப்ரீ பப்ளிசிட்டிக்கான விஷயங்கள், இதை தாண்டி வந்து விஜய் வந்து இந்தியா முழுக்க, ஏன்னா இது ஒரு பேன் இண்டியா படம்னு ஒன்று, சென்னையிலிருந்து தொடங்கி பெங்களூரு, திருவனந்தபுரம், மும்பை, டெல்லி, கொல்கட்டான்னு அவருடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு பெரும் பயணத்தை வந்து தொடங்க போகிறாரு. அதுதான் வந்து விஜய் வந்து இந்த படத்திலிருந்தான் அவருடைய முதல் அந்த ப்ரொமோஷன், அதை வெளி மாநிலங்களுக்கான ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த லியோவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கான மொத்த காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ ஒரு 1000 கோடி டார்கெட் வச்சுருக்காங்க அந்த பிஸ்னஸ். அந்த 1000 கோடியை வந்து அவங்க தொட்டாக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்கள் டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-450 கோடி வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு. இனி வந்து 1000 கோடியை வந்து அவங்க ஈஸியாக தொட்டுடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து இப்போ கோலிவுட்டில் பெரிய டாக்காக இருக்குது. லியோவுடைய அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து இனி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து தரேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.